டேய் ஏன் ஆல் சோமாக்கு வந்திருக்க அதான் கஷ்டப்பட்டு அக்கா கல்யாணம் முடிச்சிட்டீல முடிச்சண்டா இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் அக்கா கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னா ஹனிமூனுக்கு அனுப்பி விடுறாங்க வைக்கிறாங்க நம்ம பாரு வார வார சொந்தக்காரங்க வீட்டுக்கு அக்கா விருந்துக்கு தான் போயிட்டு இருக்கு நானே கடுப்புல இருக்கேன் நீ இது ஒரு விஷயமாக்கா அக்கா மாமாவும் ஹனிமூனுக்கு தாய்லாந்துக்கு அனுப்ப வேண்டியதானா தாய்லாந்துக்கா ஏன்னா அப்படியே போற போக்கில் சொல்லிக்கிட்டு இருக்க நான் கொடைக்கானல் ஊட்டிக்கே கையை கடிக்குதே பட்ஜெட்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவர் வந்துட்டு இப்பதான் தாய்லாண்டுன்னு நிதர்சனத்துக்கு வா டேய் கம்மியான பட்ஜெட்ல தாய்லாந்துக்கு போயிட்டு வரலாம்டா ஹனிமூனுக்கு ஏத்த இடமே தாய்லாந்து தான் அது சரிடா எப்படா சாத்தியம் நம்ம பட்ஜெட்டுக்கு சரி வருமாடா டேய் கம்மியான பட்ஜெட்ல தாய்லாந்துக்கு அனுப்பலாம்டா அது எப்படின்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஹனிமூனுக்கு ஏன் தாய்லாந்து போகணும் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்க அது என்னமோ கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் நினைக்கிறேன் எனக்குமே ரொம்ப நாள் ஆசரா எல்லாரையும் தாய்லாந்து தாய்லாந்துங்கிறாங்கன்னு அங்க இப்படி என்னதான்டா இருக்கு டேய் அது என்ன விஷயம்னா புக்கெட்ல பிபி ஐலாண்ட் இருக்கு கிராபில ஃபோர் ஐலாண்ட் இருக்கு இங்கெல்லாம் கப்புள் போனா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்ல பேங்காக்ல டின்னர் கூட சூப்பரா இருக்கும் ரூஃப் டாப் புக் பண்ணிட்டு அந்த நைட் நேரம் அழகான வியூல டின்னர் சாப்பிடலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் கப்புள்ச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க பாரு அக்கா மாமா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அக்கா உன்னை எப்படி புகழ்ந்து தள்ளுவாங்கன்னு அப்படி போடு அக்கா புகழ்ந்து தள்ளுறதா ஒரு பக்கம் இருக்கட்டும்டா நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது இப்பவே கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு இங்க போகணும் போல இருக்கே என்ன பண்றது பேச்சுலரா இருந்து மொட்டை பையலா இருந்து வாழ்க்கை வீணா போகுது போ நீ ஏன்டா இவ்வளவு சலிச்சுக்கிற பேச்சுலர்ஸோட சொர்க்க பூமியா தான்டா பட்டாயால வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கு பேங்காக்ல நானா பிளாசா சாய் கோபாய் தாய் மசாஜ் இருக்கு என்ன மசாஜ் தாய் மசாஜ் தாய் மசாஜா இருடி இந்த பைய தாய் மசாஜ் கேக்குறான்னு ஆளுக்கு மெசேஜ் பண்றேன் அப்ப தெரியும் பேச்சுலர்ஸ்க்கு ஏத்த இடங்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன் பேச்சுலர்ஸ் இந்த நைட் பார்ட்டி நைட் லைஃப் எல்லாம் கொண்டாடுறாங்க அங்க போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம் சொல்றேன் இருந்துட்டு வரலாம் நமக்கு என்ன அதெல்லாம் சரிப்பட்டு வராதா அக்காவையும் மாமாவையும் தாய்லாந்து ஹனிமூன் பேக்கேஜ் நீ புக் பண்ணி கொடுத்துருன்னு வச்சுக்க அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப அக்கா டூர் கிளம்புறாங்கல்ல அதுக்கு ஒன் டேக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா நம்ம அக்கா மாமா அவங்க ரெண்டு பேரு அந்த கம்பெனியை சேர்ந்த நம்ம ஊர் சேர்ந்த ஒரு கைடு தாய்லாந்து போறாங்கல்ல அந்த ஊர் சேர்ந்த ஒரு கைடு இவங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க நம்ம அக்கா மாமா வந்து எப்ப கிளம்பணும் தாய்லாந்து போனதுக்கு அப்புறம் அங்க எங்கெல்லாம் சுத்தி பார்க்க போறாங்க அன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு 24/7 அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே ஏற்காடு இருக்கும் பாவம் நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் எங்கிட்டு வெளியூருக்கு போய் என்னத்த பண்ண கோயில் உலம்னு கடைசி வரைக்கும் சுத்தி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் டேய் ஃபேமிலி டூர் போனாலும் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம்டா என்னடா சொல்ற ஆமாடா இப்ப பேங்காக்ல சஃபாரி வேர்ல்ட்ல ஓபன் ஜூ இருக்கு மெரைன் பார்க்ல க்ரோக்கடைல் ஷோ எலிஃபன்ட் ஷோ டால்பின் ஷோல ஃபேமிலியோட போனா பயங்கரமா சுத்தி பார்த்து வரலாம் இன்ன சில பேர் அட்வென்ச்சர்ஸ்லாம் விரும்புவாங்க ஆமா மேல ஆகாயத்துல பறக்கிறது மேல இருந்து டைவ் அடிக்கிறது அதான் அந்த பாரா சைலிங் ஸ்கூபா டைவிங் ஸ்கை டைவிங் இந்த மாதிரி பயங்கரமா அட்வென்ச்சர்ஸா என்ஜாய் பண்ணலாம்டா ஆமாடா இப்ப சமீபத்துல கூட நான் நெட்ல ஒரு வீடியோ பார்த்தேன்டா ஒரு பாட்டி ஒருத்தவங்க அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு ஆகாயத்துல இப்படி பறக்கிற மாதிரி பண்றாங்க இல்ல அதுல போகான்னு கத்திக்கிட்டு போனாங்க நான் பார்த்தேன் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க அந்த வயசுலயும் ஆமா ஆமா அது என்னமோ கரெக்ட் தான் அப்பனா ஃபேமிலியாவும் கூட்டு போலாங்கிற தாராளமா
போலாம். ரைட் ரைட். அப்பனா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு யார் யாருக்கு எப்படி எப்படி போன் பார்த்துட்டு போயிட்டு வந்துருவோம். அதான் அந்த திமாக் டூர்ஸ் அவங்க டூரிசம் கம்பெனி லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பேக்கேஜ் ஒன்று புக் பண்ணிடு. சரி சரி, அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். இங்கே வா நீ. உனக்கு ஆலியார் டேமு, மதுரை தெப்பக்குளம், விசால் டிமாலு இதெல்லாம் தெரியுது, ரைட்டு ஒத்துக்கிறேன். தாய்லாந்து மேட்டர்லாம் இவ்வளவு வக்கனையா பேசுறியே, கூடதான் சுத்தினேன், கூட அதுல ஒரு மாசம் இல்லாம இருந்த அவ்வளவுதான். எப்ப அதெல்லாம் கத்துக்கிட்ட, எப்ப அதெல்லாம் உனக்கு தெரியும்? இல்லடா, நம்ம அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப செமினார் போயிட்டு பத்தியா? ஆமா, தாய்லாந்துக்கு செமினார் லைட்டா போய், தாய்லாந்துக்கு தாய் மெசேஜ் பண்ணிட்டு போனேன், விட்டுட்டு போயிட்டு கேங்கா லாங்கா போலாம் பாமாமே.